ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஆர் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபார்மில் வந்து இந்த வாரம் பொறிச்சிருக்கிற சிக்ஸோட நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோழியில் வந்து ஒரு 12 முட்டையும், இன்குபேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 முட்டையும் வந்து நம்ம அட வச்சுருந்தோம். இப்போ மண்டே ஆகினதுனால வந்து கோழியில் இருக்கிற சிக்ஸ் எல்லாம் வந்து பொறிச்சிருச்சு. 12 முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 10 முட்டையில் வந்து கருக்கூடி இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 8 குஞ்சு பக்கம் வந்து பொறிச்சிருக்கு. இன்னொரு முட்டை வந்து மூக்கொத்திருக்கு, இன்னொரு முட்டை வந்து பொறிக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ கோழியில் வந்து ஒரு 9 குஞ்சுக்கு பக்கமாக கிடைக்கும். அப்புறம் இன்குபேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 குஞ்சுக்கு பக்கமாக வந்து இந்த வாரம் புது வரவு வந்து வந்திருக்கு. இந்த வார புது வரவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொன்றத்தில் பட்டா கொண்ட கூவத்தாடியில் ஒரு சிக் வந்திருக்கு. அதே மாதிரி பூதியில் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் வந்து சிக்ஸ் வந்திருக்கு. அப்புறம் சந்தன பூதி, சாம்பல் பூதி, அப்புறம் வந்து டை பிளாக்ல வந்து சிக்ஸ் இருக்குது. அப்புறம் கட்டமூக்கு சிக்ஸும் வந்து இந்த வார பேட்சில் வந்து ஹேட்ச் ஆகியிருக்கு. இந்த வாரம் வந்து சிக்ஸ் வந்து நாம் யாருக்குமே வந்து சேல் பண்ணல. இந்த வார சிக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஹோல்டு பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற கட்டமூக்கு வால் டைப் கோழி தான் வந்து நாம் அந்த குஞ்சுகளை வந்து எடுத்துடலான்ட்ருக்கோம். கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான கோழி. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தடவைக்கு மேலே இந்த கோழியிலேயே குஞ்சு எடுத்துட்டு நம்ம ஃபார்ம் கோழி வளர்த்தணுங்கிறக்காக வந்து வளர்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான கோழி வந்து குஞ்சு பொறிக்கிற டைமில் தான் வந்து நாம் எப்போவுமே வந்து நம்மளுக்கு தேவையான சிக்ஸ் வந்து வளர்த்துறக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வந்து ஒரு அனுபவம் உள்ள கோழிக்கு வந்து நம்ம குஞ்சு வந்து எடுத்துவிட்டு நம்ம வளர்த்தோம்னா தான் குஞ்சுக்கு எல்லாத்தையுமே காப்பாற்றி ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு பெரிய குஞ்சுகளாக வந்து வளர்த்தி கொடுக்கும். இதனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெக்கார்ட்ஸ் உள்ள கோழி தான். இப்போ மூக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்ட மூக்கு டைப்பில், வால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெம்பரில் இருக்கிற மாதிரியான கோழி. இதில் இந்த கோழியில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம ஃபார்மில் வந்து இன்குபேட்டரில் ஃபஸ்ட்டு பேட்சில் பொறிச்ச கோழி. ஸோ அதனால் என்னாச்சுன்னா, இன்குபேட்டர் நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி பொறிச்ச அந்த பேட்சில் பொறிச்ச எல்லா குஞ்சுகளுக்குமே வந்து கால் வந்து வளைவாக போயிடுச்சு. ஸோ இந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கால் வளைஞ்ச கோழி தான். சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்க, இன்குபேட்டரில் வந்து பொறிச்ச கோழினாவே வந்து அது கிராஸ் கோழி ஆகிரும், அதுக்கப்புறம் அடப்படுக்கிற தன்மை இருக்காது, தாய்மை குணமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது இது இன்குபேட்டரில் பொறிச்ச கோழி தான். ஆனால் எந்த அளவுக்கு வந்து இப்போ அட வச்சதுக்கப்புறம் குஞ்சும் பறிச்சிருக்கு, அதே மாதிரி நம்மகிட்ட 3 பேட்சாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு குஞ்சு வளர்த்தி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20-25 குஞ்சுக்கு மேலே வந்து இந்த தாய்க்கோழியில் சேர்த்து விடுவோம். நம்ம ஒரு மாதம் வந்து ப்ரூடிங் போட்டு வளர்த்துனதுக்கப்புறம் ஓப்பன் மேய்ச்சலில் வந்து நம்ம இந்த மாதிரி காட்டில் வந்து எடுத்து விட்டுட்டோம்னா நல்லாவே வந்து எல்லா குஞ்சுகளையுமே நல்லா வந்து பார்த்து காப்பாற்றி கொடுத்துருது நம்மளுக்கு. ஸோ வந்து நீங்களும் வந்து உங்களுக்கே தெரியும், சில கோழியில் வந்து நீங்கள் ஒரு 10 குஞ்சு பொறிக்குதுன்னா சிலது வந்து பொறிக்கிறது நல்லா பொறிக்கும், 10 குஞ்சு பொறிக்கும், ஆனால் வந்து 2 குஞ்சு 3 குஞ்சு தான் காப்பாற்றி தரும். அந்த மாதிரி இருக்கிற கோழிகளோட நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கோழியில் ஒரு 6 குஞ்சு பொறிச்சாலும் 6 குஞ்சுமே உங்களுக்கு நல்லா வந்து பெஸ்ட்டாக வளர்த்தி கொடுக்குற மாதிரியான கோழிகளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோழிகளில் வந்து நீங்கள் அடை வச்சு குஞ்சுக்கு எடுத்து விட்டிங்கன்னா வந்து நம்ம பண்ண வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மோட ப்ரீடர்ஸ் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆஃப்டர்நூன் டைம்னால எல்லாமே கரும்பு காட்டுக்குள்ளே வந்து எல்லா கோழியுமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் பட்டாசு, வெள்ளக்கால் வெள்ளமூக்கில் நல்ல வளர்த்தியில் இருக்கக்கூடிய பட்டா. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபார்மில் வந்து சேலுக்கு போட்டிருந்த 3 பட்டாமே வந்து சேல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி என்னை அப்கமிங் பட்டாஸ் எல்லாமே நல்ல ஹைட்டில் இருக்கக்கூடியதான். இதுக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கோவர் ஸ்டேஜில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட வந்து சிக்ஸை எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம், பட்டா எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த வார சிக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு மண்டே வந்து நம்மகிட்ட 1 சிக் இருக்கும். ஸோ உங்களுக்கு சிக்ஸ் வேணுன்னா வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். சிக்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோ மினிமம் குவான்டிட்டி, அதாவது இவ்வளோ தான் எடுக்கணும்னு சிக்ஸ் இல்லை. நீங்கள் எவ்வளோ சிக்ஸ் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ சிக்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது பண்ணுறதில்ல. நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் கோபிச்செட்டிப்பாளையம். டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம யாருக்குமே பண்ணுறதில்ல. யாராக இருந்தாலும் வந்து நேரில் வந்து பார்த்தா வந்து சிக்ஸை வந்து புக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். அடைக்கோழியை பற்றி கேட்டிருந்தீங்க. நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா போன தடவையே அடைக்கோழிகள் பற்றி பார்க்குறப்போ இந்த கோழி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபார்மில் வந்து ரெகுலராக வந்து ப்ராப்பராக அடப்படுக்கிறதுனா இந்த கோழி தான். ஸோ எவ்ரி டைம் வந்து இது அந்த கோழி வந்து முட்டை வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த கோழியில் வந்து அட வச்சுருவோம். ஒவ்வொரு டைமும் ஒரு 15 முட்டை வச்சோம்னா ஒரு 13 குஞ்சாவது வந்து இந்த கோழி வந்து பொறிச்சு கூட்டிகிட்டு வந்துடும். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ராசியான கோழின்னு சொல்லலாம். சாம்பல் கோழி இந்த நம்ம ஃபேமிலியே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்லேயே பொறிச்சு வளர்ந்த சாம்பலில் வந்து கன்னி விடைனா வந்து இந்த விடை தான்.
கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1.5 வயசுக்கு மேலாச்சு. நல்லா வந்து ஒரு நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய கோழி. இதனோட சிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் குவாலிட்டியில் வந்து வரும். அடப்படுத்து குஞ்சு பொறிக்கிற திறனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அதிகமாக இருக்குது. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்ட மூக்கு கிளி மூக்கெல்லாம் வந்து ஒழுங்காக அடப்படுத்து குஞ்சு பொறிக்கிற தன்மையெல்லாம் இருக்காதுங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்ட மூக்கு கோழிகளை தான் வந்து நம்ம விரும்பி அட வைப்போம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வந்து ஆள் பயங்கிறது வந்து சுத்தமாகவே இருக்காது. கட்ட மூக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவே பழகிற மாதிரி வந்து பழகும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற கோழி தான் நம்ம இந்த மாதிரி ஓப்பனாக நம்ம இருக்கிற பக்கமே அட வச்சோம்னாலும் ஆளுக்கு நடமாட்டம் இருந்தாலும் வந்து எந்த பயமும் இல்லாமல் வந்து அடப்படுக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து கட்டமூக்கு விசிறிவால் கோழிகளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட வைக்கிறோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து நல்ல ஓல்டு லைனேஜ் கட்டமூக்கு வால் சேவலுக்கு வந்து பிறந்த கோழிகள் தான். இந்த பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 கட்டமூக்கு வடை இருந்துச்சு. எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டி. மத்தப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வந்து நல்லா அந்த கிளி மாதிரி ஒரு பெண்டு இருக்கும். வால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வால் டைப். இப்போ நம்ம சைடு வால்லாம் வந்து பிடுங்கி விட்டுருந்தோம் ப்ரீடிங்காக. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரமாக வந்து அடப்படுத்துட்டுருக்கு. தாய்க்கோழி ஓட வந்து நம்ம சில சிக்ஸு வந்து எடுத்துக்கிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற கோழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து எப்போவுமே வந்து 40-50 குஞ்சு அந்த மாதிரி வந்து கிடச்சிட்ருக்கும். சிலர் வந்து மொத்தமாக பொறிக்கிற சிக்ஸ் எல்லாமே எடுத்துக்குவாங்க. சிலர் வந்து சில சிக்ஸ் எல்லாம் வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ரீடு வந்து நம்ம இந்த பேட்ச் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கினவங்க வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டை பிளாக்கில் லைனில் வர சிக்ஸ் தான் வேணும்னு சொன்னதுனால அவங்க ஒயிட்டெல்லாம் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ விட்டுட்டு போன சிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த வெள்ளை கோழியில் எடுத்து விட்டுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 சிக்ஸ் ஆட்டாக மிச்சமாச்சு. ஆனால் இப்போது இந்த மழை அதுலெலாம் போனது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 9 சிக்ஸ் பக்கமாக வந்து இந்த கோழி வந்து காப்பாற்றி எடுத்திருக்கு. இப்போது இந்த சிக்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம பொறிச்சு ஒரு 10-15 நாள்லேயே வந்து நம்ம வெளியே எடுத்து விட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிக்கு வந்து ஒரு நார்மலான க்ரோத் தான் இருக்குது. நம்ம இதுக்கு கோழி தீவனமோ எதுவுமே வந்து வைக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் மேய்ச்சல் முறையில் தான் எடுத்துகிட்டு வளர்த்திருக்கோம். ஸோ வந்து சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்தளவுக்கு பது பதுன்னு இல்லாமல் இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஓப்பனில் வளர்த்துற சிக்ஸ் வந்து இன்னி கோழி பிரித்து விட்டதுக்கப்புறம் டக்குன்னு வந்து நமக்கு பெருசாயிரும். இப்போது இதுலேருந்து வரக்கூடிய சிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம தாய் கோழிக்கெலாம் வந்து வச்சுக்கிறக்கு நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டாக்கொண்ட சிக் இருக்குது. மித்த ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஐயக்கால் சிக் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்கால் மஞ்சக்கால் சிக்ஸ் வந்து இதில் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோழியை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கன்னி வெடை தான். இதுக்கு வந்து ஒரு கால் தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும். எப்போவுமே இன்குபேட்டரில் வந்து ஒரு 50-60 குஞ்சு பொறிக்குதுன்னா ஒரு 3 குஞ்சு 4 குஞ்சு இந்த மாதிரி வந்து கால் வந்து கொஞ்சம் டிஃபெக்ட் ஆகி போயிடும். நம்ம ஃபார்மில் வந்து இந்த மாதிரி வாரத்துக்கு எப்படி 2 குஞ்சு 3 குஞ்சு பொறிக்கும். ஆனால் வந்து அதுக்கு ஒரு 10 நாள் கூட தாண்டாது. அதுக்கு வந்து கால் வந்து சரியா இல்லாததுனால வந்து மித்த குஞ்சு அமைக்கியோ இல்லை சில காரணங்களில் வந்து அதுக்கு வந்து டேமேஜ் ஆகி சிக்லேயே வந்து இறந்து போகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஃபார்மில் அதிசயமாக வந்து இந்த கோழி வந்து கன்னி விடையாகிற அளவுக்குமே வந்து டெவலப் ஆகிருக்கு. அது இல்லாமல் கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸ்லேயும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 கிலோ சைஸ் இருக்குது கன்னி விடையிலேயே. நல்ல முகலட்சணமான கோழி, கருங்கன் கருங்கால் டைப்பில் வந்து இருக்குது. லைட்டாக வந்து மயில் பங்கு இருக்குது. ஸோ இதனோட அதிசயமே என்ன வந்து இப்போ வந்து முட்டை வைக்கிறக்கு வந்து இது இடந்தொழாவிட்டுருக்கு. பாருங்க, நடக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் தான் நடக்கும். இன்னொரு கால் வந்து அந்த அளவுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மகிட்ட ரெடியான கோழி வந்து நம்ம இவ்வளோ நாள் பொழைச்சிருச்சு. ஸோ இந்த கோழி வந்து நம்ம தாய் கோழியாக வந்து வச்சுக்கலான்னு வந்து நம்ம வச்சுருக்கோம். நான் சொன்ன ப்ரூடிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பல்பு வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம பல்பு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். பல்பு கனெக்ஷன் கொடுத்தது போக கோழி வந்து நம்ம எடுத்து விட்டுருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொன்னதான் நம்ம 5 இயர்ஸ் ஏஜான கோழிக்கு தான் வந்து நம்ம சிக்ஸ் எடுத்து விட்டுருக்கோம். அடியில் வந்து பார்த்திங்கன்னா தவுடு வந்து போட்டிருக்கோம். தவுடு போடுறதுனால பார்த்திங்கன்னா இந்த கழிவு எல்லாமே வந்து தவுடோட மிக்ஸ் ஆயிரும். ஸோ வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆயிரும். தண்ணியே சிந்தினாலும் பார்த்திங்கன்னா இந்த தவுடே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம தவுடு வந்து 2 டேஸ் ஒன்ஸ் இல்லைனா 3 டேஸ் ஒன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது தவுடு வந்து போட்டோம்னா நீட்டாகவே வந்து இருக்கும். ஸோ சிக்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே வந்து இருக்கும். இப்போ நம்ம பொறிக்க பொறிக்க அந்த கோழியிலேருந்து பொறிக்க பொறிக்க நம்ம வந்து சிக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து நம்ம இந்த கோழியில் தான் விட்டுருக்கோம். இப்போ எல்லா சிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு அடி வந்து போயிடுச்சு. தீன் சாப்பிட்றதும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சில சிக்ஸ் எல்லாம் வந்து தீனும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஃபீடர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபீடர் வச்சா போதும். இன்னொரு 5-10 டேஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா சிக்ஸ் வந்து தீன் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம்
நம்ம வந்து ஃபீடரோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ட்ரிங்கரோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோழி வந்து தண்ணி குடிக்கிறத பாட்டு சிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்குது. ஸோ நம்ம சிக்ஸ் வந்து கோழியில் எடுத்து விட்டோம்னா கோழியை வந்து எல்லாமே பார்த்துக்கும். நாம் ஒரு ஒன் மந்த் கழித்து நாம் எடுத்து ஃப்ரீ ரேஞ்சில் வந்து மேய்ச்சலுக்கு வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம். இப்போ கோழி இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு மாதத்தில் நம்ம எடுத்து விட்டோம்னா காக்காயோ கழுகோ எது வந்தாலும் வந்து ஆபத்து தான். இதே வந்து நம்ம கோழியோடு எடுத்து விட்டோம்னா கோழியை வந்து சிக்ஸ் வந்து பார்த்துக்கும். இது எந்த மாதிரி க்ரோத் வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து பாருங்கள்.